துணிவு ஆடியோ லான்ச்சில் அஜித் விஜய் விருந்து வைத்தார், அஜித் விழா வாது வைப்பார்னு நினைக்கிறேன். இயக்குனர் பிரவீன் காந்தி. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறமா அஜித் நடிச்சிருக்க துணிவு படமும் விஜய் நடிச்சிருக்க வாரிசு படமும் ஜான்வரி மந்த் பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகுது. இந்த ரெண்டு படமே ரசிகர்கள் மத்தியில நாளுக்கு நாள் எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. துணிவு படத்தை உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனமும் வாரிசு படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ஜலித்குமாரும் வெளியிட பிளான் பண்ணிருக்காங்க. இதுக்கிடையில தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆக இருக்க விஜயோட வாரிசு படத்தோட வெளியீட்டுக்கு பல சிக்கல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுத்து ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு வாரிசு படக்குழு. அதே டைம்ல துணிவு படத்துக்கான அப்டேட்ஸ் வந்திருந்தாலும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை திருப்திப்படுத்துற வகையில அப்டேட்ஸ் எல்லாம் துணிவு படக்குழு இன்னும் வரைக்குமே தரவே இல்ல. அதே மாதிரி அஜித் தன்னோட படத்தோட ப்ரமோஷன்ல கூட கலந்துக்க விரும்ப மாட்டாரு அப்படின்றது அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா எப்பவுமே அவர் சொல்ற ஒரு டைலாக் என்னன்னா, ஒரு நல்ல படமா இருந்தா அதுக்கான ப்ரமோஷன் அதுவே தேடிக்கும் அப்படின்னு சொல்வாரு. சோ அஜித் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்த விதமும் அவர் இந்த உயரத்தை அடைஞ்ச அவரோட விடாமுயற்சியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனாலேயே அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் விஜயோட சம காலத்துல வளர தொடங்கின அஜித் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அவருக்கு இணையா வளர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தல தலன்னு அன்பா கொண்டாடுறாங்க. இந்த நிலையில அஜித் விஜய் பத்தின ஒரு இன்டர்வியூல பிரவீன் காந்தி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசிருக்காருன்னா, அஜித் தன்னை ஒரு சூப்பர் ஹீரோயிசமா தன்னை நினைச்சுக்கிறார். அவர் கை நீட்டினா எல்லாம் நடக்கணும், படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன்னு சொல்றது மாதிரி நடந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் துணிவு படத்தோட ஆடியோ லான்ச்ல கலந்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் விருந்து வச்சது மாதிரி அஜித் ஒரு விழாவாது வைப்பார்னு நினைக்கிறேன். அஜித்துக்கு பிளஸ் அமைஞ்சதே துணிவு படத்தை ரெட் ஜெயின் வாங்கிருக்கிறது தான். இல்லனா வாரிசு படம் தான் முக்கால்வாசி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கும். வாரிசு படம் ரிலீஸ்க்கு ஆந்திரா பிரச்சனையே இல்ல, தமிழ்நாடுதான் பிரச்சனை. ஒருவேளை வாரிசு படத்தை சன் பிக்சர்ஸ் வாங்கியிருந்தா கதையே மாறிருக்கும். அதே மாதிரி சினிமாவுக்குள்ள நிறைய திறமையான நடிகர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. முன்னாடி தமிழ் சினிமா சில நடிகர்களோட கையில இருந்தது மாதிரி இப்போ கிடையாது. KGF, புஷ்பா, பாகுபலி, ரீசெண்டா ரிலீஸ் ஆன காந்தாரா, சீதாராமம்னு பல வெற்றி படங்களும் வந்துருச்சு. அதனால சினிமாவில நம்பர் 1 இல்லனா நம்பர் 2க்குள்ள இருக்கிற நடிகர்கள் சில விஷயங்களை பண்ணி தக்க வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அத மனசுல வச்சு பண்ணாரோ இல்லையோ, விஜய் ஆத்மார்த்தமாவே ஃபேன்ஸ் மீட் பண்ணாரோ இல்லையோ, அதே மாதிரி அஜித்தும் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்காக அஜித்தும் உதயும் சேர்ந்து ஒரு பெரிய ஷோ ஏற்பாடு பண்ணி தன்னோட ஃபேன்ஸை ரொம்ப நாளா கோரிக்கையை அஜித் நிறைவேற்றுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்படி செஞ்சா கண்டிப்பா துணிவு படம் ஓவர் நைட்ல பெரிய அளவுக்கு ப்ரமோஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிருக்காரு. நம்ம தல அஜித் தான் அவ்வளவு ஸ்டபனா வரமாட்டேன்னு சொல்லிருக்காரு. சோ ஃபங்க்ஷனுக்கு வரது டவுட் தான். இருந்தாலும் ஆடியோ லான்ச்ல அவர் கலந்துகிட்டா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கத்தி பிபி 190 திடீர்னு சரிந்து விழுந்த அசிம், பதறி போன ஹவுஸ்மேட்ஸ், வெள்ளியான பகீர் வீடியோ காட்சி. பிக்பாஸ் வீட்டுல அசிம் திடீர்னு சரிஞ்சு விழுந்த காட்சி இப்ப வெளியாகி பரபரப்ப கிளப்பிருக்கு. பிக்பாஸ் ஷோல கலந்துட்டு இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்ல ஒருத்தர் தான் அசிம். விஜய் டிவி அண்ட் சன் டிவில இவர் நிறைய சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காரு. சீரியல் ஆக்டர் அப்படின்ற முறையில பிக்பாஸ் ஷோல கலந்துட்டு இருக்க அசிம் பிக்பாஸ் வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஹவுஸ்மேட்ஸ் கூட சண்டை போடுறதையே வாடிக்கை வச்சிருக்காரு. டாஸ்க் அப்படின்னாலே அசிம் எப்படியோ சண்டை போட்டுடுவாரு அப்படின்னு முன்கூட்டியே எல்லாருமே கணிச்சிடுறாங்க. இந்த நிலையில பிக்பாஸ் ஷோல இப்ப ஏலியன்ஸ் அண்ட் பழங்குடியின டாஸ்க் போயிட்டு இருக்கு. அப்ப பேசிட்டு இருக்கும் போது அமுதவாணன அடிச்சிருக்காரு அசிம். இது தொடர்பா ப்ரோமோல அசிம் அடிச்சது ஃபுல்லா காட்டப்படலன்னு கூட அவர் அடிச்ச வீடியோ சீன்ஸ் நெட்டிசன்ஸ் எல்லாம் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசிம கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்து இந்த வாரம் வெளியேத்தே ஆகணும் அப்படின்னு கோரிக்கை எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. மனுஷன் நாமினேஷன்ல இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வாரம் தான் கேப்டன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டைமா அவர் நாமினேஷன்லயே வரல. சோ அதனால வெளியேத்துவாங்களா அப்படின்னு தெரியல, ரெட் கார்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம்.